அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கு டே வந்து July 25. இப்போ டைம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 1 மினிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 9:16 AM. மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். கேண்டிலுடைய கலர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு கேண்டிலுடைய கலர் வச்சே மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் இப்போ என்னவாக இருக்குன்றதையும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் கலர் கேண்டில் போய்கிட்டு இருக்கனால நமக்கு இப்போ இது வந்து ஒரு பையிங் என்ட்ரி அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த சார்ட்டோட எப்போ பிரேக் அவுட் கிடைச்சாலும் இந்த மாதிரி நமக்கு பிரேக் அவுட் கிடைக்கும்போது கேண்டில் கலரை மாற்றிட்டு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்ன ஸ்டாப்லாஸ் என்னென்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே கொடுத்துரும். இப்போ ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். பை அட் 36,869 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ நமக்கு ட்ரேடிங் நல்லா இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் வந்து ட்ரேடிங் போச்சு. ஸோ நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே வந்து என்ட்ரி எடுக்க முடியும். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் எதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் வர ட்ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க அந்த பை கால் எப்படி மூவ் பண்ணுது, மார்க்கெட் அப்படியே டவுன் சைடில் இறங்குதா, இல்லை இந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆனது நமக்கு அப்படியே பாசிட்டிவாக கண்டினியூ ஆகி மார்க்கெட் மேலே போகுதா, இப்போ இறங்குனது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் தானா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 36,962.10 இருக்கு. ஸோ 62 மேலே போகணும், எப்போ போகுதுன்னு பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:23 ஆகுது. நம்ம கிடைச்ச பைக்கால் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகினப்பயே ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்துச்சு. பட் ஃபஸ்ட் டாரட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இப்போ தான் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே வந்து ரைஸ் ஆகுது. ஸோ நமக்கு ஃபியூச்சரில் கிடைச்ச பைக்கால் டார்கெட் ஒன்று நல்லா பிரேக் அவுட் பண்ணி கிராஸ் ஆயிருக்கு. ஸோ 36,869 வந்தது இப்போ பாருங்கள் 9:79 வரைக்கும் போது 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் சார்ட். ஸோ ஃபியூச்சர் சார்ட் பார்த்தீங்க, ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். 37,000 கால் ஆப்ஷன், மந்த் அண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த வீக் வந்து மந்த் அண்ட் எக்ஸ்பிரியாது, அதனால் மந்த் அண்ட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 260 பை கால் வந்தது, இப்போ 310 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவுட் ஆஃப் த மணி, அட் த மணி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா இதை வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலை வச்சு உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.